வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம யூபிஎம் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் இந்த கொத்தமல்லி சாகுபடி பற்றி ஓரளவுக்கு தெளிவாக பேச போகிறோம். அதாவது இதுக்கு எது மாதிரியான விதைகள் இருக்குது, ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விதைகள் வேணும், விதைச்சா எத்தனை நாளில் முளைச்சி வரும், எப்போ நமக்கு அறுவடை வரும், அதிலிருந்து நமக்கு எவ்வளோ லாபங்கள் வரும் அப்படின்ற விஷயங்கள்லேருந்து, இது போயிருக்கக்கூடிய இந்த ஒரு சில நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி நீர்ப்பாசனம் செய்கிறது, அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்போம், நவீன முறையில் நீர்ப்பாசனம் செய்தால் குறைந்த தண்ணீர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 லிட்டர் தண்ணி இருந்தால் போதும் அப்படின்ட்டு ஒரு சிலர் நினைப்பாங்க. எப்படி 1000 லிட்டர் தண்ணி இருந்தால் 35 நாள் ஏறக்குறைய ஒரு 40,000 ரூபா சம்பாரிச்சிட முடியும் அப்படின்னு? கண்டிப்பாக முடியும். இது ப்ராக்டிக்கலாக நான் பார்த்த ஒரு விஷயம் எங்கன்னா, இந்த கிருஷ்ணகிரியிலேருந்து ஒசூர் போகிற வழியில் இடையில் சூளகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கீரை சாகுபடி மட்டும்தான் செய்கிறாங்க. கொத்தமல்லி, புதினா, இந்த கீரை சாகுபடி மட்டும்தான் செய்கிறாங்க. சொல்லப்போனால் தமிழ்நாடு முழுக்க அங்கேருந்து தான் கீரை சப்ளை ஆகுதுன்னே சொல்லலாம். அங்கே வந்து ஈவினிங் தான் மார்க்கெட்டு, நைட்டு முழுக்க பஸ்ஸில் வச்சு அங்கங்கே தமிழ்நாடு முழுக்க, அதாவது காலை நேரத்தில் எல்லா ஏரியாவிலும் கிடைக்கிற மாதிரி அவங்க சப்ளை பண்ணிடுறாங்க, பிக்கப் வச்சு அந்த மாதிரி பண்ணுறாங்க. சரி, அங்கே எப்படிலாம் சாகுபடி பண்ணுறாங்க அப்படின்றது அங்கே போயிருந்தப்போ நமக்கு பார்க்க வேண்டிய ஒரு வாய்ப்புகள் கிடச்சிச்சு. அப்போ அங்கேருந்து நாம் சேகரித்த தகவல் தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு ரகங்கள் இருக்குது, நாட்டு மல்லி ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரகம் இருக்குது. இந்த நாட்டு மல்லி எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் விளைச்சலுக்காக, அதாவது நம்ம தனியா சாம்பாருக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, மசாலா பொருள் அரைக்கிறதுக்கு, அது மாதிரியான விஷயங்களுக்காக நாட்டு மல்லியும், இந்த கீரைகளுக்காகவே தனியாக ஹைப்ரிட் ரகம் கொத்தமல்லியும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 45 நாளையில் மகசூல் தரக்கூடியது. நாட்டு ரகம் அப்படின்றது கீரைக்காகவும் பயன்படுத்தலாம், இல்லை என்னால் கீரையில் சேல் பண்ண முடியல, கொத்தமல்லி பொறுத்தவரையும் சேல் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது. கொத்தமல்லி நமக்கு சப்ளை பண்ண முடியாது அந்தளவுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குது, சரிங்களா? அப்படி ஒருவேளை என்னால் ஏதோ ஒரு காரணத்தால் விற்க முடியல அப்படின்னா அப்படியே விளைச்சலுக்கு விட்டுட்டோன்னு சொன்னால் அது மல்லியாக விளைஞ்சிரும். ஆனால் ஹைப்ரிட்ன்றது அந்தளவுக்கு மகசூல் கொடு, அதுவும் ஓரளவுக்கு மகசூல் கொடுக்கும். இருந்தாலும் அது நமக்கு நாட்டு மல்லினால் நல்லா வாசனையாக இருக்கிறதால ஈஸியாக வாங்கிக்குவாங்க. இப்போது நாம் இந்த கீரை சாகுபடி பற்றி பேச போகிறோம் அப்படின்றதால இந்த ஹைப்ரிட் விதைகள் தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு மகசூல் கொடுக்கும். நமக்கு எவ்வளோ வேணும்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 12 கிலோ விதை வேணும் இந்த ஹைப்ரிட் விதை. கடையில் இன்றைய நிலவரப்படி 1 கிலோ விதை 300 ரூபா சொல்கிறாங்க. ஒரு அரை ஏக்கர் நம்ம சாகுபடி செய்யணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு 6 கிலோ விதைகள் தேவைப்படும். கடையில் வந்து 1 கிலோ விதை வந்து 300 ரூபா வரைக்கும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஹைப்ரிட் மல்லி. அதற்கு முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய நிலத்தை மண் நல்லா பொல பொல பொலன்னு இருக்கணும். அது களிமண் காடாக இருந்தாலும் சரி, அல்லது செம்மண் காடாக இருந்தாலும் சரி, மண்ணில் வந்து கட்டிகள் கல் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா பொறுக்கிட்டு ரொட்டேட்டரை வச்சு நல்லா ஒரு 3 சால் 4 சால் கூட திரும்ப திரும்ப ஓட்டிடுங்க. மாட்டு எரு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஏன்னா கொத்தமல்லி கொண்டு நம்ம இடையில் கொத்தி விட்டு உரம் வைக்கிறது, இது மரம், இது ஒன்றும் மர வகைகள் கிடையாது இல்லையா. கீரை சாகுபடி ஃபஸ்ட்டு நம்ம அடி உரமாக என்ன கொடுக்குறோமோ அதுதான் சிறப்பு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மாட்டு எரு அப்படின்றது ரொம்பவுமே பெஸ்ட்டு. 1/2 ஏக்கருக்கு 1 டிப்பர் எரு, சரிங்களா? அது மாதிரி செய்யணும். ஆனால் இன்னொரு விஷயம், கொத்தமல்லியில் யார் யாரெல்லாம் எனக்கு ரொம்ப அதிகமாக லாபங்கள் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அவங்க எல்லாம் கொத்தமல்லி சாகுபடியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கோழி எருவு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இதில் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். கொத்தமல்லி நல்லா விளைச்சல் வரும், தலை நல்லா பார்க்க தலை தலைன்னு வரும், சரிங்களா? இல்லை எனக்கு கோழி எருவுலாம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த மாட்டு எருவு யூஸ் பண்ணுங்கள். கோழி எருவு கிடைக்குது அப்படின்னா 1/2 ஏக்கருக்கு 1 டிப்பர் கோழி எரு. கோழி எரு வந்து பண்ணையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த புது எருவை அப்படியே பயன்படுத்தக்கூடாது. குறைஞ்சபட்சம் பண்ணையிலேருந்து எடுத்து ஒரு 45 நாளாச்சும் நல்ல ஒரு நிழலான இடத்துல வச்சுருந்து அதை நல்லா ஆற விட்டு தான் பயன்படுத்தணும். புது எருவு பயன்படுத்தினீங்கன்னா அது வந்து எந்த ஒரு பயிருமே வராமல் போயிடும். சரி, கடைசியாக உழவு ஓட்டும் போது, ரொட்டேட்டர் உழவு ஓட்டும் போது இந்த எரு எல்லாம் கூட ஆட் பண்ணி ஓட்டிடுங்க. ஓட்டிட்டு பிறகு, இல்லை நான் கெமிக்கல் முறையில் பண்ணுறேன் அப்படின்றவங்க டிஏபி யூஸ் பண்ணலாம். அடி உரமாக டிஏபி 17:17 அந்த மாதிரி உரங்கள் எல்லாம் யூஸ் பண்ணலாம். பயன்படுத்திட்டு கொத்தமல்லி 1/2 ஏக்கருக்கு நம்ம 6 கிலோ சொல்லியிருக்கோம். அந்த 6 கிலோ விதைகளை ரொம்ப நெருக்கமாக விதைச்சிடாமல் கொஞ்சம் பரவலாக விதைக்கணும். இந்த விதை விதைக்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒருவேளை நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இந்த விதைகளை விதைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு கொத்து தான் அப்படியே அது பாட்டுக்கு முளைச்சி வந்துகிட்டே இருக்குமே தவிர அந்த பக்க கிளைகள் சைடில் நிறைய தூர்கள் வரதெல்லாம் வராது. அதனால் கொஞ்சம் இடைவெளி விட்டு விதைக்கணும். விதைக்கும் போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வர மாதிரி பார்த்து பத்திரமா விதைச்சிருங்க. விதைச்சதுலேருந்து சரியாக சொல்லப்போனால் ஒரு 7 நாள் 8 நாளைக்குள்ளே விதைகள் எல்லாம் ஓரளவுக்கு முளைச்சி மேலே வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு வாய்க்கால் பாசனத்தில் யாருக்கெல்லாம் தண்ணி வசதி இருக்கோ அப்படின்றவங்க வாய்க்கால் பாசனத்தில் செய்யலாம். அதை மேட்டு பார்த்து அமைச்சு நம்ம இந்த கத்திரி தக்காளியெல்லாம் நாற்று விடுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் அந்த மாதிரி பாசனங்கள் செய்யலாம். இல்லை அப்படின்றவங்க, என்கிட்ட கொஞ்சம் தான் நிலம் இருக்குது, கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது அப்படின்றவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன முறைகள் சொல்லப்போனால் இந்த ரெயின்ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு சில பதிவுகளில் பேசியிருப்பேன். இந்த ரெயின்ஹவுஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போது நீங்கள் 1/2 ஏக்கர் தண்ணி பாசனம் கட்டி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெயின்ஹவுஸ் பயன்படுத்தினா நீங்கள் 1/2 ஏக்கர் 2 ஏக்கர் பயிர் பண்ண முடியும், சரிங்களா? 1/2 ஏக்கருக்கு வாய்க்கால் பாசனத்தில் எவ்வளோ தண்ணி வேணுமோ
அதே தண்ணியை வச்சுட்டு நம்ம 2 ஏக்கர் சாகுபடி செய்ய முடியும் இந்த ரெயின் ஹோஸில். அடுத்து மைக்ரோ ஸ்ப்ரிங்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. இது ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே செலவு தான் வரும். மைக்ரோ ஸ்ப்ரிங்லர் அப்படின்றது பெஸ்ட்டு, ஏன்னா நம்ம எல்லா பயிர்களுக்கும் யூஸ் பண்ணலாம், புதினா, கொத்தமல்லி அந்த மாதிரி நிறையாதுக்கு யூஸ் பண்ணலாம். ரெயின் ஹோஸ் அப்படின்றத நம்ம போட்டோம்னு சொன்னால் வெங்காயம், கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி கிராப்புகளுக்கு மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். 1/4 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெயின் ஹோஸ் வாங்கினோம்னா ஏறக்குறைய 1,300 ரூபா வருது. 100 மீட்டர் ரெயின் ஹோஸ் வந்து 1,300 ரூபா வருது. 1/4 ஏக்கருக்கு 100 மீட்டர் போதுமானது. இதுக்காக நம்ம பிவிசி பைப்லாம் வாங்க தேவையில்லை. நம்ம கிட்ட இருக்க பழைய கருப்பு ஹோஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கருப்பு ஹோஸ்லேயே இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 1 HP மோட்டர் இருந்தால் கூட போதும், ஒரு 0.5 HP இல்லை 1 HP மோட்டர் இருந்தால் கூட போதும். எப்படியும் விவசாயிகள் அப்படின்னா நம்மகிட்ட ஒரு தொட்டியோ அல்லது ஒரு டேங்கோ இருக்கும், அதிலே அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டால் போதும். ஒரு 1000 லிட்டர் டேங்க்கு, ஒரு 1 HP மோட்ரு, அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 1/4 ஏக்கருக்கு நமக்கு ரெயின் ஹோஸ்க்கு ஒரு 2000 ரூபா செலவாகும், அவ்வளோதான் டிரான்ஸ்போர்ட் சார்ஜோட. இது போட்டிங்கன்னு சொன்னால் ஏறக்குறைய ஒரு 5 இயர்ஸ்க்கு நமக்கு வந்து திரும்ப இந்த தண்ணி பிரச்சனை இருக்காது. 1/4 ஏக்கர் நீட்டாக பயிர் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல். சரி ஓகே, இந்த நம்ம கொத்தமல்லி வச்சிட்டோம்னு சொன்னால் ஒரு 8 நாளில் நமக்கு முளச்சி வந்துடும். எக்காரந்து கொண்டும் கொத்தமல்லி, ஒரு சிலர் களைக்கொல்லி அடிக்கிறாங்க, ஆனால் களைக்கொல்லி அடிக்கிறது நமக்கு பெஸ்ட்டு இல்லை. முடிஞ்சளவுக்கு கை களையை புடிங்கி எடுத்துறதே பெஸ்ட்டு. ஒரு 10 நாள் 15 நாள் வந்து பார்த்திங்கன்னா களைகள் அதிக அளவில் முளைச்சி வரும். அப்படி முளைச்சி வரும்போது ஆட்கள் அப்படியே அழகாக உள்ளே வந்து கொத்தமல்லி மிதிச்சிடாமல் ஒவ்வொரு களையை கைகளாலே பிடுங்கி எடுத்துறது தான் ரொம்ப சிறந்தது. நம்ம நீர் பாசும்போது முடிஞ்சளவுக்கு காலை நேரத்தில் தண்ணி கட்டாமல் சாயந்தர நேரத்தில் ஒரு 3 மணிக்கு மேலே, அதோ சூரிய ஒளி வந்துட்டு கொஞ்சம் கம்மியான வாட்டி தண்ணி கட்டினோம்னு சொன்னால் நம்ம பாய்ச்சக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூமிக்குள்ளே இறங்கும், அது வந்து முழுக்க அந்த செடிகள் எடுத்துக்கும். இல்லை நான் காலையில் நேரத்தில் தண்ணி கட்டுறேன் அப்படின்னு சொன்னால் மதிய நேரத்தில் வரக்கூடிய வெயிலில் மேக்ஸிமம் அந்த மேலே இருக்க தண்ணிகள் நீராவியாக போயிடும் சரிங்களா. அதனால் எப்பயுமே இது கீரைகளுக்கெல்லாம் எந்த பயிராக இருந்தாலும் சரி விவசாயத்தில் நம்ம நீர் பாசனம் செய்கிறோம் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு மாலை வேளையில் தண்ணி கட்டுறது ரொம்பவுமே சிறந்தது. இப்போது செம்மண் காடு அப்படின்னு சொன்னால் இந்த கொத்தமல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமட்டோஸ் நூற்புழு தாக்குதல் வராது. ஒருவேளை நான் களிமண் காட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது மழையினுடைய அளவு அதிகமானாலோ அல்லது நீரினுடைய அளவு அதிகமானாலோ நூற்புழு தாக்குதல் வரும். செடிகளை அந்த கீரைகள் அப்படியே வாடி போய் நல்லா தண்ணி பாய்ச்சுவாங்க, உரையெல்லாம் போட்டிருப்பாங்க, இருந்தாலும் கீரைகள் வாடி போய் நிற்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அந்த நூற்புழு தான். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த கோழி எருவு போட சொல்லியிருந்தீங்களா, கோழி எருவு, ஆடு எருவு அதெல்லாம் போட சொல்லியிருந்தோம். அப்படி போடும்போது அது கூடிய ஏக்கருக்கு 100 கிலோவிலேருந்து 150 கிலோ வரைக்கும் வேப்ப முன்னாக்கு கலந்து போட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த நமட்டோஸ் தாக்குதல் சுத்தமாக வராது. கீரை சாகுபடிக்காக மட்டுமல்ல, நான் எல்லா பயிருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், நீங்கள் எந்த பயிர் பண்ணாலும் 1 ஏக்கருக்கு 100 கிலோவிலேருந்து 150 கிலோ வரைக்கும் வேப்ப முன்னாக்கு பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் கொத்தமல்லி விதைக்கிறதுக்கு முன்னாடி அடி உரமாக போடும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரைகோடர்மா விரடி ஒரு அரை கிலோ அளவுக்கு, 1/4 ஏக்கருக்கு 1/2 கிலோ அளவுக்கு விசிறி விட்டிங்கன்னு சொன்னால் இந்த நூற்புழு தாக்குதல் சுத்தமாக வராது. கரெக்டாக 45 நாள் நமக்கு அறுவடை வந்துடும், அதை எடுத்து விற்றுலாம். 1 கிலோ விதை நீங்கள் விதைச்சிங்கன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 1000 கட்டு நமக்கு கொத்தமல்லிகள், அதாவது நல்ல விளைச்சல் அப்படின்னு சொன்னால் 1000 கட்டு கொத்தமல்லி கட்டுகள் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் இல்லை ஏதோ குறைஞ்சபட்சம் அப்படின்னு சொன்னால் 800 லிருந்து 1000 உள்ளே கிடைக்குங்க. நாம் பராமரிக்கிறத பொறுத்து, ஒரு சிலர் 500 கட்டு கூட எடுக்கலாம், அது வந்து அவங்க பராமரிக்கிறது. நம்ம அதே தொழிலாக உட்காந்து நல்லா நீட்டாக கண்ணுங்க அர்த்தமாக பார்த்துட்டோமா குறைஞ்சது 800 லிருந்து 1000 கட்டுகள் வரைக்கும் எடுக்கலாம் 1 கிலோ விதைக்கு. நீங்கள் அப்போ 6 கிலோ விதை விதைக்கிறீங்க 1/2 ஏக்கரில் அப்படின்னா ஏறக்குறைய 5000 லிருந்து 6000 கட்டுகள் வரைக்கும் எடுக்கணும். அதுதான் நம்முடைய டார்கெட்டு, அதனால் பார்த்து செய்யணும் சரியா. 20வது நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதாவது கொத்தமல்லி விதைச்சி 20வது நாள் என்ன செய்யணும் அப்படின்னா, கெமிக்கல் முறையில் பண்ணுறவங்க 17x17 அப்படின்னு சொல்லிட்டு வரோம் கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். 1 ஏக்கருக்கே 150 கிலோ தான், 1/2 ஏக்கர்னா 75 கிலோ வாங்கிட்டு வந்து பாசனத்தோடு கலந்து விட்டாலும் சரி, இல்லை அப்படியே மேல் உரமாக விசு விட்டாலும் செடிகள் நல்லா தளதளன்னு வரும். இல்லைங்க நான் இயற்கை முறையில் தான் பண்ண போகிறேன், கெமிக்கல் முறையில் பண்ண போகிறதில்ல அப்படின்றவங்க மீனமிலம் பயன்படுத்துங்க. மீனமிலம் பயன்படுத்தினா கொத்தமல்லி கீரைக்காக மட்டும் இல்லை, மற்றபடி எந்த பயிராக இருந்தாலும் மீனமிலம் ரெகுலராக மண்ணில் யூஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு மீனமிலம் நீங்கள் மண்ணில் கலந்து விடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எந்த பயிர் பண்ணாலும் அவ்வளோ சிறப்பாக வளரும். மீனமிலம் அப்படின்றது அதெல்லாம் ஒரு வேறு ரேஞ்சு, அதனுடைய பலன்கள்லாம் சொன்னால் அதுக்குன்னே தனியாக நம்ம ஒரு 1/2 மணி நேரம் பேச வேண்டியிருக்கும், அந்தளவுக்கு அந்த மீனமிலம் இருக்குது. முடிஞ்சளவுக்கு விவசாயத்தில் மேக்ஸிமம் மீனமிலம் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு இந்த தீபாவளி வருது பார்த்தீங்களா, தீபாவளி டைமில் வந்து ஒரு கட்டு அதிகபட்சமாக 30 ரூபா 40 ரூபா வரைக்கும் கூட சேல் ஆகும் சரிங்களா. ஒரு கட்டுன்றது 40 ரூபா 30 ரூபாய்க்கு கூட சேல் ஆகும் தீபாவளி டைமில். அதனால் தீபாவளிக்கு ஒரு 40 நாள் 50 நாளைக்கு முன்னாடி விதைக்கிற மாதிரி பிளான் பண்ணிடுங்க. ஐப்பசி மாதம் தீபாவளி வருது இல்லைங்களா, அதுலேருந்து கரெக்டாக ஒரு 50 நாள் 40 நாளைக்கு முன்னாடி விதைச்சிங்கன்னு சொன்னால் மொதல் டைமே நமக்கு வந்து லாபங்கள் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். எப்பயுமே விவசாயத்தில் அப்படின்றது பிளான் பண்ணி செய்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 1/2 ஏக்கர் இருக்குதுன்னு சொன்னால் ஒட்டுக்க எல்லாமே சாகுபடி செஞ்சிடாமல்
அதை கால் கால் ஏக்கரை ரெண்டாக பிரித்து சாகுபடி செஞ்சோம், அதாவது முதல்ல ஒரு கால் ஏக்கரில் விதைச்சிருங்க, அடுத்து 20 நாள் கழித்து இன்னொரு கால் ஏக்கரில் விதைங்க. அப்போது நமக்கு ரெகுலராக மாசான வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு தனியார் கம்பெனியில் போய் ஒரு 10,000-12,000 சம்பளத்துக்கு நான் வேலை செய்கிறேன் சார், நான் பிஇ முடிச்சிருக்கேன், எம்இ முடிச்சிருக்கேன், அல்லது பிஹெச்டி முடிச்சவங்களே சொல்ல போனால் 15 தான் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம். காலியாக்கர் நிலம், 1000 லிட்டர் தண்ணி இருந்தால் போதும். இந்த மாதிரி நவீன தொழில்நுட்பங்கள், மைக்ரோ ஸ்ப்ரிங்க்லர் அண்ட் ரெயின் ஓஸ் அண்ட் ட்ரிப் இரிகேஷன் அந்த மாதிரி சிஸ்டத்தெலாம் ஃபாலோ பண்ணோம்னு சொன்னால் காலியாக்கர் நிலத்திலேயே மாசானால் குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 ரூபா அந்த மாதிரி நம்மளால் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு பதிவு நாளை மறுநாள் நம்ம என்ன பதிவு போட போகிறோம்னு சொன்னால், எந்தெந்த பயிர்களுக்கு எந்த பயிர்கள் எல்லாம் ஊடு பயிராக செய்யலாம், ஊடு பயிராக எந்த பயிர்கள் எந்த பயிரில் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். இது நண்பர் ஒருத்தர் நேற்று கமெண்டில் கேட்டிருந்தார், அவங்களுக்காக அந்த ஒரு சிறப்பு பதிவு. வேணுன்றவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.